திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பாஞ்சாலியம்மன் சமேத தர்மராஜா கோயில் அக்னி வசந்த விழாவில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் தினமும் மகாபாரத சொற்பொழிவு மற்றும் மகாபாரத கதை தொடர்பான தெருக்கூத்து நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியில் பாஞ்சாலி சபதம் மற்றும் துரியோதனனை வதம் செய்யும் காட்சியை நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். தொடர்ந்து காந்தாரி வேடமிட்டவர் துடைப்பம் மற்றும் முரத்தால் பொதுமக்களை விரட்டி அடித்த சுவாரஸ்யமான நிகழ்வு நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சையில் உலக பிரசித்தி பெற்ற பெரிய நாயகி அம்மன் உடனுறை பெருவுடையார் கோயிலில் மகாநந்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதன்படி திரவிய பொடி, அரிசி மாவு, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்பு சாறு, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருப்பூரில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படும் வாகன ஓட்டிகளை குளிர்விக்கும் விதமாக பெட்ரோல் பங்க் நிர்வாகம் எடுத்துள்ள நடவடிக்கை வரவேற்பை பெற்றுள்ளது. வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் திருப்பூர் மாநகர் பெரியார் காலனியில் பெட்ரோல் பங்க் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது. பெட்ரோல் நிரப்ப வரும் வாகன ஓட்டிகளை வெப்பத்திலிருந்து காக்கும் பொருட்டு தண்ணீர் ஸ்ப்ரே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் பெட்ரோல் நிரப்ப வரும் வாகன ஓட்டிகள் வெப்பத்தை தணித்து செல்கின்றனர். கரூர் மாநகர் மற்றும் மாயனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை பெய்தது. தமிழ்நாட்டிலேயே கரூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் நிலையில் கோடை வெப்பத்தை சற்று தணிக்கும் வகையில் கோடை மழை பெய்தது. கரூர் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கோடை மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல் மாயனூர் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்தது. குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. வேலூர் மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையில் கேவி குப்பம் பகுதியில் சுமார் 5 டன் மாங்காய்கள் கொட்டிவிட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு மாங்காய் காய்ப்பு குறைந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த மாங்காய்கள் சூறைக்காற்றில் கொட்டிவிட்டதால் மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் காட்பாடியை அடுத்த பொன்னை பகுதியில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையில் சுமார் 10 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்களும் சேதமடைந்துள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் நாமமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கிராம மக்கள் 650 நாளாக போராடி வரும் வேளையில் நெற்றியில் நாமமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் சிறுவர்களின் பட்டம் சிக்கியதால் உயர் மின்னழுத்த கம்பி அறுந்தது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் இரவில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின் தடை ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த மின்வாரிய பணியாளர்கள் மின் பாதையை சரி செய்தனர். நைலான் கயிறுகளை கொண்டு பட்டம் விட வேண்டாம் என மின்வாரிய அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். பெரம்பலூரில் பர்னிச்சர் கடையின் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. போஸ்ட் ஆபீஸ் தெருவில் காலணிகளை விற்கும் கடையில் ஏசி பொருத்துவதற்காக வெல்டிங் வைத்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அருகே இருந்த பர்னிச்சர் குடோனில் தீப்பொறி விழுந்துள்ளது. இதனால் குடோன் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி பகுதியில் தனியார் பேருந்தில் திடீரென பிரேக் பிடித்ததால் கீழே விழுந்து நடத்துனர் உயிரிழந்தார். பூந்தமல்லியில் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் தனியார் பேருந்தின் படிக்கட்டில் நின்றபடி அதன் நடத்துனர் முருகன் பயணம் செய்துள்ளார். அப்போது திடீரென பிரேக் பிடித்ததில் படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த முருகன் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார். உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் மற்றொரு தனியார் பேருந்திலிருந்து கீழே விழுந்து நடத்துனர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.
ராமேஸ்வரத்தில் ஓட்டுநர் இல்லாமல் சாலையில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென சாலையை கடந்து சென்று வீட்டின் மதில் சுவர் மீது மோதியுள்ளது. மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் பேருந்தை நிறுத்தி வைத்துவிட்டு தண்ணீர் குடிப்பதற்காக ஓட்டுநர் சென்றுள்ளார். அப்போது திடீரென பேருந்து சாலையில் இருந்து இறங்கி அங்கிருந்த வீட்டின் மதில் சுவர் மீது மோதி நின்றது. இதில் வீட்டின் சுவர் சேதமானது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கடும் வெயில் வாட்டி வதைப்பதால் தர்பூசணி இளநீர் போன்றவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது. திருத்தணியில் அதிக அளவாக 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகியுள்ள நிலையில் குழந்தைகள் முதியவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள மோர், கேழ்வரகு கூழ், நுங்கு, இளநீர் மற்றும் தர்பூசணி போன்ற குளிர்ச்சியான பழ வகைகளை மக்கள் அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர். நாகை மாவட்டம் கொளப்பாடு கிராமத்தில் அமைந்துள்ள செல்லமுத்து மாரியம்மன் ஆலய தேரோட்டம் நடைபெற்றது. இந்த கோயிலில் கடந்த ஏப்ரல் 21 தேதி பூச்சொரிதல் மற்றும் கொடியேற்றத்துடன் சித்திரை பெருவிழா துவங்கியது. இதன் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அலங்கரிக்கப்பட்ட தேரில் செல்லமுத்து மாரியம்மன் எழுந்தருளினார். இந்த தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு அர்ச்சனை செய்து அம்மனை வழிபட்டனர். சேலத்தில் 100 மேற்பட்ட மாணவிகள் ஒரே மேடையில் பரதநாட்டியம் ஆடி அசத்தினர். அம்மாபேட்டையில் செயல்பட்டு வரும் புஷ்பாஞ்சலி நாட்டிய கலாலயா சார்பில் 20th ஆண்டு நடனாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பரதநாட்டிய பயிற்சி பெற்ற 4 குழந்தை முதல் திருமணமான பெண்கள் உட்பட 110 மாணவிகள் ஒரே நேரத்தில் மேடையில் நடனமாடி அசத்தினர். மேலும் பாரம்பரிய கலையின் பெருமையை பறைசாற்றும் நடனம், தெய்வ வழிபாட்டு நடனம், குருவை வணங்கும் நடனம் அபிநயத்தோடு நிகழ்த்தி காட்டி அனைவரையும் கவர்ந்தனர். நாமக்கல்லில் முட்டை விலை ஒரே வாரத்தில் 1 ரூபாய் உயர்ந்துள்ளது. அங்கு கடந்த மாதம் 29 தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாய் 10 காசுகளாக இருந்த நிலையில் அன்றைய தினமே 5 காசுகள் விலை அதிகரிக்கப்பட்டது. தொடர்ந்து நாளுக்கு நாள் விலை உயர்ந்து வந்த நிலையில் நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 10 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்தால் முட்டை உற்பத்தி சரிந்துள்ளதும் அதன் தேவை அதிகரித்திருப்பதுமே விலை உயர்வுக்கு காரணம் என்று கோழி பண்ணையாளர்கள் கூறினர். நாள்தோறும் சராசரியாக 5.5 கோடி முட்டைகள் உற்பத்தியான நிலையில் தற்போது அதன் உற்பத்தி 4.75 கோடியாக குறைந்துள்ளது என்றும் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சாலையில் நடந்து சென்ற யானையின் முன்பாக ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்துள்ளனர். தொரப்பள்ளி பகுதியில் நாள்தோறும் மக்னா யானை ஒன்று உணவு தேடி ஊருக்குள் நுழைந்து வருகிறது. இந்த யானையால் யாருக்கும் இதுவரை பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனால் விவசாய பயிர்களை இந்த யானை தொடர்ச்சியாக சேதப்படுத்தி வருவதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தொரப்பள்ளி நகரின் சாலை வழியாக சென்று கொண்டிருந்த யானையை கண்ட சுற்றுலா பயணிகள் யானையின் அருகே சென்று புகைப்படம் எடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளை எச்சரித்ததோடு சைரன் ஒலி எழுப்பி யானையை வனத்திற்குள் திருப்பி அனுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மும்முனை மின்சாரமின்றி எலுமிச்சை மரங்கள் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்திருக்கின்றனர். கீரமங்கலம், ஆலங்காடு, கொத்தமங்கலம், வடகாடு, மரமடக்கி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் எலுமிச்சை சாகுபடி அதிக அளவில் நடைபெறுகிறது. கோடை வெயில் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் எலுமிச்சை பழங்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது.
கீரமங்கலம் பகுதிகளில் எலுமிச்சையின் விலை கிலோ 110 முதல் 120 ரூபாய் வரை விற்பனையாகி வரும் நிலையில் மதுரை சந்தையில் 140 ரூபாய் வரை விற்பனையாகின்றன. நல்ல விலை கிடைக்கும் நேரத்தில் மும்முனை மின்சாரம் முறையாக கிடைக்காமலும் அதீத வெப்பத்தாலும் எலுமிச்சை மரங்கள் பல்வேறு இடங்களில் கருகி வருவதால் உற்பத்தி வெகுவாக குறைந்திருப்பது ஆலங்குடி பகுதி விவசாயிகளை கவலையடைய வைத்திருக்கிறது. மின்சாரமின்றி தண்ணீர் முறையாக பாய்ச்ச முடியாததால் மரங்கள் கருகி எலுமிச்சை பழங்கள் பிஞ்சிலேயே வெம்பி கீழே விழுவது விவசாயிகளை விரக்தியில் ஆழ்த்தியிருக்கிறது. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் முறையான மும்முனை மின்சாரம் வழங்கி தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். திருவாரூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் கடனுக்கு மதுபானம் கேட்டுத்தர மறுத்ததால் ஊழியர் தாக்கப்பட்டுள்ளார். மாவூர் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு சென்ற சுதாகர் என்பவர் கடனாக மதுபானம் தருமாறு கேட்டுள்ளார். அதற்கு கடையின் விற்பனையாளர் அலெக்சாண்டர் தர மறுத்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சுதாகர் கடைக்குள் புகுந்து அலெக்சாண்டரை சரமாரியாக தாக்கி அவரது செல்போனை உடைத்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கடையை மூடிச் சென்றனர். பின்னர் தாக்குதல் நடத்திய சுதாகர் அங்கு வந்ததால் திடீரென அடிதடி ஏற்பட்டுள்ளது. அவர்களை காவல்துறையினர் சமாதானம் செய்து அப்புறப்படுத்தினர். மேலும் அங்கு கடைக்கு மது பாட்டில்களை வாங்க வந்த சிலர் கூடுதல் விலைக்கு விற்றால் அடிக்கத்தான் செய்வார்கள் என கூறியுள்ளனர். முன்னதாக மன்னார்குடியில் இதேபோல டாஸ்மாக் விற்பனையாளரை தாக்கியவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வேலூர் அருகே சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 120,000 ரூபாய் மதிப்புள்ள 180 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடியில் மதுவிலக்கு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த சொகுசு காரில் சோதனை செய்தபோது 15 நெகிழி மூட்டைகளில் குட்கா உள்ளிட்ட தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 180 கிலோ அளவிலான போதைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதற்கிடையில் சொகுசு காரை ஓட்டி வந்த ஜஹாரம் என்ற வடமாநில இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து வடமாநில இளைஞரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டது அம்பலமானது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டையில் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயலும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தஞ்சை செல்லும் சாலையில் பெரியய்யா என்பவருக்கு சொந்தமான பெட்டிக்கடையின் பூட்டு உடைக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது பூட்டை இரும்பு கம்பியால் உடைத்த நபர் கடைக்கு உள்ளே செல்ல நீண்ட நேரம் போராடும் காட்சி பதிவாகியுள்ளது. ஆனால் கடைக்கு உள்ளே செல்ல முடியாததால் அவர் திரும்பிச் சென்றுள்ளார். கந்தர்வகோட்டை பகுதியில் இதுபோன்று தொடர்ந்து திருட்டுச் சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக வணிகர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் பலத்த காற்று காரணமாக ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சாய்ந்து சேதமாகின. கம்பம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அப்போது முத்தையா என்பவரது தோட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சாய்ந்தன. இதனால் கடும் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பலத்த மழையால் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை மரங்கள் சேதமாவதால் அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனா்.